Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோள கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் வெள்ளச்சோளம், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1 கப் மோர். நம்ம வெள்ளச்சோளத்தை 6 இருந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிரணும். ஊற வச்ச சோளத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். 1 கப் சோளத்துக்கு 3 கப் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சோளத்தை ஊற்றி கைவிடாமல் கிண்டணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா அதில் நம்ம மோர் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயமும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுவரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங்.